பழங்குடி மக்களுக்கு என்ன உரிமையோ அதே உரிமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த ஜாதி கேட்டுச்சு. ரெண்டுக்கு சண்டை, 200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அங்க சட்டம் ஒழுங்கு கெடலையா? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? அங்க குடும்பம் முடியல, ஒன்னால இங்க குடும்பம் வேணும். மணிப்பூர்ல பழங்குடிய மக்கள் ஒரு மக்கள் பழையில இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டா அங்கிட்ட இருந்து ஓடாம சரியா மூக்கல வாங்கணும். ஓகே, அதே மாதிரி இவன் ஒன்ன குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமே ஓடக்கூடாது, கரெக்டா வாங்கணும். 220 தேவாலயங்கள் சர்ச் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலத்தில் ஒரு மத்திய அமைச்சர், அந்த மத்திய அமைச்சருடைய வீடு சூறையாடப்படுது. நல்ல கவனிங்க. பிஜேபி அரசாங்கத்தில் மோடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு மத்திய அமைச்சரின் வீடு அங்கே சூறையாடப்படுகிறது. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிஜேபி. வெளியே வர முடியல. அவங்க போயிட்டாங்களான் பாரு. நீ இங்கதான் இருக்கியோ? நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். சொல்லவே இல்ல, சொல்லிதான். சென்ட்ரல் மினிஸ்டர் தரமட்டமட்டாங்க. அங்க சட்டம் ஒழுங்கு கெடலையா? தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? லூசோட நீ லூசா. கண்ணாடி திருப்புனா எப்பற வண்டி ஓடும்? அங்க புடுங்க முடியல, ஒன்னால இங்க புடுங்க வேணும். அங்க புடுங்க முடியல, இங்க புடுங்கயா? நீ கேக்குறாரு, சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா, சொல்ல போறீங்களா இல்லையா? சீனா படையெடுத்து வந்துட்டா, நீங்க எல்லாம் போய் சூத்திர கோயிலுக்குள்ள போகணும், ஆதிதிராவிட கோயிலுக்குள்ள போகணும், முக்குளத்தூர் போகணும், செட்டியார் போகணும், நாடார் போகணும், நாயுடு போகணும், வன்னியர் போகணும், கவுண்டர் போகணும், வலியார் போகணும், சூத்திரம் எல்லாம் கோயிலுக்கு போகணும், கருவற போராட்டம் அறிவிக்கிறீங்களே என்று பெரியாரிடம் கேட்ட போது, நானே பறிபோது நீங்க கோயில் பொறியல் கேட்டப்ப பெரியார் சொன்னார், ஒருவேளை சீனாக்காரன் வந்து இந்த நாட்டை புடிச்சு எனக்கு சூத்திர பட்டம் போகுமானால், வரப்பள்ளு பட்டம் போகுமானால், நான் சீனாக்காரனை வரவேற்பேன்னு சொன்ன ஒரு பெரியார். செம்ம கண்டிஷன் பண்ணிக்காங்க, நல்லா இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் இருக்காரு நினைக்கிறேன். அந்த நாய் வந்துட்டான். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் பாத்துக்கிருக்கேன். போற வர இடம்லாம் போய் துப்பியே. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. எடுங்க, இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா, அப்பாவது உனக்கு ஓல ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஊழல பத்தி யாரு வேணாலும் பேசுறோம். ஊழல பத்தி சமாதியில இருந்து எழுந்து வந்து ஜெயலலிதாவோட பேசுறேன். ஒத்துக்கிறேன், மாட்டிக்காம நூதனமா கொள்ளடிக்கிற ஒரே வித்தியை செய்யக்கூடிய ஒரே ஆள் உலகத்திலேயே நரேந்திர மோடி தான். எப்படி சார்? எது எப்படி? எல்லாத்தையும் இப்படி சூப்பரா டேக்கிள் பண்ணீங்களே சார். இதை கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படி பாஸா இருக்க முடியும்? கரெக்ட் சார். அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இதுவரை உலகம் கண்டிராத பெரிய ஊழலை அதானி செய்திருக்கிறார். அதானியை ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தன்னுடைய சொந்த விமானத்தில் அல்ல, அரசாங்க விமானத்தில் கூட்டி கொண்டு போய் அந்த நாட்டோடு ஒப்பந்தம் போட்டவர் பிரதமர் மோடி. சேர்ந்து திருடுவோமா? அந்த நிறுவனத்தை இருக்கிறது யாருக்கும் துப்பு இல்ல, மோடிக்கு துப்பு இல்ல. அவன் சொல்றான், முடிஞ்ச கிடந்து கேஸ் போடுன்றான். ஓ நாட்டுல கேஸ் போடுறியா போடு, அமெரிக்கா வந்து கேஸ் போடுறியா போடு. வா சண்டைக்கு வா, வாடா சண்டைக்கு வாடா. ஏய் இவனா நீ? கேமரா டேஸ்டா? ஆமாடா, காலை வந்துடா. இத ஒருத்த சொல்லிட்டான், ட்வீட் போட்டான்னு கர்நாடகத்துல அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன், அதானி ஃபிராட்னா நீ ஃபிராட். கேமரா கேஸ் போடு. என்னனே எறும்பு மாடு சொல்றா? என்னனுமா பேசுறா? இங்க எதாச்சும் பண்ணுங்க. ஏய் சரியா, இங்க என்னடா பேச்சு? மர்மண்ட மாதிரி உட்கார்ந்திருக்க. ஓ ஆடா அண்ணா. இல்ல இத கர்மத்தியலாம் கொண்டீரியா? 2019ல என்ன பண்ணீங்களோ அதே பத்தி கிளப்ப பாக்குறீங்க. 2019ல என்ன பண்ணார் இந்திய படை வீரர்கள்? 48 பேர் பாகிஸ்தான் பார்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உடனே தேசபக்தி வந்துருச்சு. எப்பெல்லாம் அங்க ஆட்சிக்கு வரணுமோ 10 பேர்த்த காவு கொடுக்க வேண்டியது.
இருக்கு. வேண்டும் என்றே ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தே 2500 துருப்புகளை கொண்டு 78 வேன்ல ஏத்திட்டு போனாங்க. அப்படி ஏத்திட்டு போனதை இவங்களே லீக் அவுட் பண்ணாங்க. அதனால் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட சடலத்தை மக்களிடத்தில் காட்டி மோடி ஆட்சிக்கு வந்து விட்டார். நல்லவேளை கவர்னர் வாய் திறந்தார், இல்லனா தேர்தல் சமயத்துல இன்னும் ஒரு 200 பேர்த்த காலி பண்ணிட்டு பாரத மாதாவுக்கு ஜி தாமரை கோட் போட்டு இருப்பான். தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவமா? என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான்